தமிழகத்தில் 99% காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் பதிவுகள் பத்திரப்படுத்தப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நிஜாமுதீன் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகள் திருத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதேபோல காவல் நிலையங்களில் நடக்கும் அத்துமீறல்களை கண்காணிக்க சிசிடிவி என்ற கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதுடன் அந்த பதிவுகளை பத்திரப்படுத்த உரிய விதிகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன், நீதிபதி முகமது சபீக் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் மாநிலம் முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட காவல் நிலையங்களில் 99% காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றின் பதிவுகளும் முறையாக பத்திரப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறையில் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக கற்றல் கற்பித்தல் மேற்பார்வை பணிகளை கண்காணிக்க முடியாமல் தொய்வு ஏற்படுகிறது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஒப்புதல் வழங்கும் அதிகாரத்தை மாவட்ட கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும்படி கூட்டணி கட்சியான பாமக தான் பாஜகவிடம் வலியுறுத்த வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை பாமக தான் வலியுறுத்த வேண்டும் என்றால் திமுக எதற்காக ஆட்சியில் இருக்க வேண்டும்? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 39 எம்பிக்கள் எதற்கு? அதிகாரத்தை அனுபவிக்க மட்டும்தான் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தனரா என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ள நிலையில் அந்த கடமையை செய்ய திறனற்ற திமுக அரசு மத்திய அரசுதான் செய்ய வேண்டும் என்று போகாத ஊருக்கு வழிகாட்டக்கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், சமூக நீதி வழங்க மாட்டோம் என்பதுதான் தமிழக அரசின் கொள்கை என்றால் அதை வெளிப்படையாக அறிவித்து விடலாம் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். கடந்த 20 காலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி விகிதம் தேங்கி இருக்கிறது அல்லது வளர்ச்சி குறைவாக உள்ளது. அதற்கு மிக பெரும் காரணம் சாராயம் என்று பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வரும் 2030 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதே தமிழகத்தின் இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த இலக்கை எட்ட முடியுமா என்பது சந்தேகம்தான். காரணம் போதைக்கு அடிமையாக இருக்கும் தொழிலாளர்கள்தான். கடந்த 1971 அப்போதைய முதல்வர் கருணாநிதி தனக்கே உரிய வார்த்தை ஜாலத்தில் மதுவிலக்கை ஒத்திவைக்கிறேன் என கூறி ராஜாஜியால் 2 தலைமுறைகளுக்கு மறக்கடிக்கப்பட்ட மது பழக்கத்தை சாராய விற்பனைக்கு அனுமதித்ததன் வாயிலாக மீண்டும் கொண்டு வந்தார் என்றும், இன்று அந்த சாராயம் LSD, கஞ்சா, அபின், போதைப் பொருள் என மிக பெரிதாக வளர்ந்துள்ளது. இந்த போதை பழக்கம் தொழில்துறை பெரும் பாதகமாக மாறிவிட்டிருக்கிறது என்றும் எஸ் ஆர் சேகர் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அழிக்க விட மாட்டோம், உங்களது வாழ்வுரிமையை மீட்டு தருவோம் என்று மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியுள்ளார். மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல. அனைத்து மாநிலங்களுக்கும் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு. புதிய சட்டங்களை மாற்றி அமைத்து இந்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்த வேண்டும். சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மத்திய அரசு மாற்றம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓராண்டாக புழல் சிறையில் இருந்து வருகிறார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நிறைவடைந்து உத்தரவு கூறப்பட இருந்த நிலையில் அடுத்தடுத்து மனுக்களை தாக்கல் செய்து வந்தார். இந்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும்,
ஆவணங்களை கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் அல்லி முன் விசாரணைக்கு வந்தன. அப்போது அமலாக்கத்துறை துணை இயக்குனர் கார்த்திக் தாசரி சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி பதில் மனுக்களை தாக்கல் செய்தார். இதில் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. மனுக்கள் மீது இன்றே வாதங்களை கேட்டு முடிவு செய்ய மனுதாரர் தரப்புக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றார். செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் மா கௌதமன் ஆஜராகி இந்த நீதிமன்ற உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. மற்றொரு நாளில் வாதங்களை நிறைவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களுக்காக வரும் 4 தேதிக்கு விசாரணையை தள்ளிவைத்து உத்தரவிட்ட நீதிபதி எஸ் அல்லி அன்றைய தினம் வரை 42வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்தார்.